ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட சிஸ்டத்துக்கோ அல்லது லேப்டாப்புக்கோ கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சூஸபிளான இன்டெல் டிரைவர்ஸை எப்படி, இன்டெல் கிராஃபிக்ஸ் டிரைவரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோமில் இன்டெல் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இன்டெல் டவுன்லோட் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்டெல். அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள், அது இன்டெல் வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிராஃபிக்ஸ், அந்த கிராஃபிக்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா டிரைவர்ஸும் வியூ ஆகும், கிராஃபிக்ஸ் டிரைவர்ஸ் எல்லாமே வியூ ஆகும். விண்டோஸ் 10க்குள்ளது 8, 7 அப்புறம் 8.1 எல்லா வெர்ஷனுக்குள்ளே டிரைவர்ஸும் வந்து வியூ ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம், நம்மளோட சிஸ்டத்துக்கு நம்மளோட லேப்டாப்புக்கு கரெக்டான சூஸபிளான அந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான டிரைவர்ஸ் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணது, கிராஃபிக்ஸ் டிரைவரை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் சர்ச் பாக்ஸ் போயிட்டு ரன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ரன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் dxdiag டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். என்னோடய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா i3 6006 சிக்ஸ்த் ஜென்ரேஷன். இதே மாதிரி 7000 இருந்துச்சுன்னா 7th ஜென்ரேஷன், 8000 இருந்துச்சுன்னா 8th ஜென்ரேஷன். இந்த மாதிரி ஜென்ரேஷன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 6th ஜென்ரேஷன், i3 6th ஜென்ரேஷன், அதனால தான் 6006 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. செகண்டு டிஸ்பிளே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நேமையே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய சிஸ்டத்தோட நேம் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஹைஸ்டி கிராஃபிக்ஸ் 520. ரெண்டையும் நோட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுள் க்ரோமுக்கு போங்க. அதில் ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட லேப்டாப்போட ஜென்ரேஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய லேப்டாப்போட கிராஃபிக்ஸ் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 6th ஜென்ரேஷன். ஸோ நான் வந்து 6th ஜென்ரேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்டர் ஆகும். அகெயின் நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த நேமை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். என்னோடய லேப்டாப் அந்த கிராஃபிக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஹைச்டி கிராஃபிக்ஸ் 520. இதே மாதிரி உங்களோட கிராஃபிக்ஸோட நேமை நீங்கள் ஃபைண்ட் பண்ணி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் மறுபடியும் ஃபில்டர் ஆகும். இப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்கும். என்னோடய லேப்டாப் வந்து விண்டோஸ் 10 64 பிட். ஸோ நான் வந்து விண்டோஸ் 10 64 பிட்டை சூஸ் பண்ணுறேன். உங்களோட லேப்டாப் நீங்கள் எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் ஃபில்டர் ஆகி வியூ ஆகும். நீங்கள் உங்களோட கிராஃபிக்ஸ் டிரைவை வந்து நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட லேப்டாப்புக்கோ அல்லது கம்ப்யூட்டருக்கோ இன்டெல் ஹைச்டி கிராஃபிக்ஸ் டிரைவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அன்டில் பை ஃப்ரம் ராம் சொல்யூஷன்.